தந்த சேனலுக்கும் உங்களை அன்போடு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் பரங்கிக்காய் வறுவல் தாங்க. அதுக்கு நான் வெந்நீரில் பரங்கிக்காயை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அரை வேக்காடில் தான் வேகணும். தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் இப்பயே நம்ம வந்து கட் பண்ணும்போது அது கட் ஆகணும். அந்த அளவு உங்களுக்கு வெந்நீரில் போட்டு எடுத்து வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. புளித்தண்ணி சேர்த்துப்பாங்க. நான் புளித்தண்ணி சேர்க்கல. வெங்காயம் தக்காளி, தக்காளி சும்மா 1/4 தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதக்கி தருக்குங்க. கடுகு எதுவுமே தாளிக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்தோம்னா நம்ம பரங்கிக்காய்களை சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ அதோடு சேர்த்து பரங்கிக்காயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் அதுவும் வதங்கும் போது அதுவும் சேர்ந்து வதங்கிடுங்க. இது வேணும்னா நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அவங்க இதில் வந்து கிரேவியாக கூட பண்ணுவாங்க. புளித்தண்ணி, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் வேக வச்சு அடுக்கி தாளித்து போட்டுவிடுவாங்க. நான் வேறும் நான் வறுவல் தான் வறுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. அந்த வெந்நீர்லேயே நம்ம போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றுனீங்கன்னா அது குழஞ்சிடும். அரை வேக்காடில் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம். அதனால் தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம மூடி வைக்கிறோம் இல்லைங்களா. இதுலேருந்தே தண்ணி விழுந்து விழுந்து அது வெந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கி கொடுங்க. நடுவில் நடுவில் கிளறி கொடுத்துட்டே வாங்க. இதை நம்ம வந்து ஸ்டஃபிங்காக போண்டா கூட போடலாங்க. பரங்கிக்காய் போண்டாவும் போடலாம். இது வதங்கட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்து வந்துருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வெங்காயத்தில் போட்டுருங்க. அதனால நம்ம பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய்த்தூள் பச்சை வாழை போட்டால் தனி மிளகாய்த்தூள் சேர்க்காதீங்க. குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து தனியா சேர்த்தா இருப்பேன். தனியா கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தனி மிளகாய்த்தூள் காரம் கூட்டி கொடுக்கும். அதனால நான் இதையே போட்டிருக்கேன். இது அப்படியே வறண்டு வரட்டும்ல பார்த்தீங்கன்னா குழையும் இல்லை. தனித்தனியாக நமக்கு வறுவல் டைப்பில் கிடைக்கிது. இந்த ஸ்டேஜில் நம்ம மூட வேண்டாம். அப்படியே வறுப்படட்டும். இது எந்த ஸ்டேஜில் இறக்கணும்னா எண்ணெய் கக்கிட்டு மேலே வருங்க. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் பரங்கி காயில் விட்டதை பாருங்கள் கீழே அதே மாதிரி விடும்போது நம்ம இதை அழுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வதங்கட்டும் பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவும் இருக்குது, குழையும் இல்லை, நல்லா வெந்தும் இருக்குது. வேகட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எண்ணெய் வந்து கக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரங்கி காய்களை எடுத்துடலாம். நான் மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பரங்கிக்காய் மதுரை ஸ்பெஷல் பரங்கிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மேடம்.